மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகானா கார்னர். ரொம்ப நாள் ஆச்சு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யா, நான் இப்போ தான் எனக்கு உடம்பெல்லாம் சரியாச்சு, ஃபுல் செட்டில் நல்லாயிட்டேன். தேங்க்யூ, நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கெட் வெல் சூன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்றைக்கி கிராஃப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலோட கேப் எடுத்திருக்கேன், வாட்டர் பாட்டிலோட கேப் இந்த மாதிரி வரும்ல, இந்த கேப்பை வச்சு தான் ஒரு குட்டியான ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வாட்டர் பாட்டிலோட கேப் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த செவன் அப்பு பவென்டோ பாட்டிலோட கேப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, நான் எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக செவன் அப் பவென்டோ அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்காதீங்க, அதோட மூடி ரொம்ப ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. அதனால வாட்டர் கேன் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து 8 டைம்ஸ் வந்து அதை கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 டைம்ஸ் கட் பண்ணுங்கள், அப்புறம் மிடில் இருக்கிற கேப்பில் இன்னொரு 4 டைம்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 டைமாக அதை கட் பண்ணிங்கன்னா இப்படி ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். அதை வந்து ஒரு ஒரு பீஸையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி பூ மாதிரி கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் பூ, இலை, செடி, கொடி, மரமாக பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வேறு ஒரு கிராஃப்ட் பண்ணுறேன். இது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ரோஸ் கலர் கேப்பை நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆல்ரெடி ஒரு க்ரீன் கலர் கேப்பை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தது தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேப், வாட்டர் கேன் கேப்பெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும், நம்ம சாதாரண சிசர்லேயே கூட கட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஃபெவி பாண்ட் இல்லை ஃபெவிகால் ஏதாவது எடுத்துகிட்டு அந்த மூடிக்கு நடுவில் வந்து அப்ளை, அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் பீட்ஸ் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதை உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அது கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். உங்ககிட்ட இப்படி கோல்டன் பீட்ஸ் இல்லைன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நடுவில் போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எல்லா கேப்பையும் 8 டைம்ஸ் கட் பண்ணி அதை வந்து பின்னாடி திருப்பி மடக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒரு பீஸையும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணணும். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வந்து பூ மாதிரி கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் என்கிட்ட ரெடிமேடாக இருந்தனால நான் அப்படியே வச்சுட்டேன். இல்லாட்டி நீங்கள் அதுக்கு பதிலாக கலரிங், ஜஸ்ட் கலரிங் மட்டும் பண்ணிக்கலாம், வேறு பண்ணாட்டி கூட அழகாக தான் இருக்கும். இல்லாட்டி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் நடுவுலையும் கோல்டன் பீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபெல்ட் ஷீட்னு ஒன்று இருக்குது. இந்த ஷீட்டை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிளியராக சொல்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வெல்வெட் ஷீட் துணி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து அந்த கேப் நம்ம எடுத்துருக்கோம்ல அதே சைஸ்க்கு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மூடிக்கு பின்னாடி வந்து இதை ஒட்ட போகிறோம், அதுக்காக தான். இதுக்கு வந்து நீங்கள் ஃபோம் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நார்மலான கிராஃப்ட் பேப்பர்ஸ் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட நான் புதுசாக வந்து இந்த ஃபெல்ட் ஷீட் வந்து நானும் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வாங்கினேன். இது எப்படி இது இந்த வீடியோ சாரி ஃபெல்ட் ஷீட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அமேசானில் தான் வாங்கினேன், அதை பற்றி நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கம்பி, சின்ன கம்பி, இது வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு ஒரு 3 கம்பி எடுத்து அதை வந்து இப்படி நல்லா முறுக்கிக்கோங்க. உன்னோட ஒன்று வெளியே வராமல் இருக்க மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மேலே வந்து இந்த 3 கார்னர் அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேப்புக்கு பின்னாடி வந்து இது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். அப்போ தான் அந்த பூவோட ஸ்டெம் மாதிரி நம்மளுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு அந்த பூ வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ கம்பியை முறுக்கிட்டு அதை வந்து மேலே வந்து ஃப்ளாட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது அந்த மூடியை பின்னாடி திருப்பி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் சொல்கிறத விட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி எல்லா கேப்புக்கு பின்னாடியும் அந்த கம்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சின்ன லென்த் இருந்தால் போதும். இந்த கம்பி நிறைய பேர் கேட்குறீங்க, ஆன்லைனில் எனக்கு எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நான் வந்து இது எங்கே வாங்கினேன்னா, ஃபேன்சி ஸ்டோரில் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி கடையில் நான் வாங்கினேன். இந்த கம்பி வந்து மீட்ரு வந்து 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும், சாரி 3 ரூபா நினைக்கிறேன். மொத்தமாக வாங்கினேன் ஒரு 10 கம்பி 15 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன். ஓகே, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த கம்பியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கம்பிக்குள்ளே வந்து அந்த க்ரீன் கலர் பேப்பர் கட் பண்ணல அதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் அந்த பேப்பரில் நடுவில் ஒரு சின்னதாக நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அந்த கம்பி ஒட்டின இடத்துலையும் திருப்பியும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் க்ளூ போட்டது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். நார்மலாக பூ கடியிலலாம் ஒரு க்ரீன் கலர் இலை வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி அந்த கம்பிக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீன் ஃபோம் ஷீட்டை, சாரி ஃபெல்ட் ஷீட் எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் அப்படியே கம்பியில் வச்சு குத்துனீங்கனாலும் அது ஹோலாகி உள்ளே போயிடும், பட்
அது பார்க்குறதுக்கு ப்ராப்பராக இருக்குது. அதனால் அழகாக சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பூக்கு பின்னாடியும் அந்த ஷீட்டை வந்து நான் ஒட்டிட்டேன். ஆனால் அந்த கம்பி வந்து தெரியுதில்ல ஒயிட் கலரில், அதையும் மறைக்கிறதுக்கு க்ரீன் கலர் இன்சுலேஷன் டேப் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து அந்த கம்பியை சுற்றி அந்த கம்பி வெளியே தெரியாமல் மறைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா சாட்டன் ரிப்பன் இல்லாட்டி கிராஃப்ட் ஷீட்டில் க்ரீன் கலர் ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த கம்பியை வந்து மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் செலோ டேப் இன்சுலேஷன் டேப் போட்டு நான் வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்று வச்சு திருப்பியும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூ இருக்கிற பொக்கே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இலை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இலைலாம் வைக்கலை, இலை வச்சோமோ இலை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணினேன் அப்படின்னா இந்த பூவோட அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிரும்னு தோணுச்சு. அதனால் நான் இதுக்கு இலை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு இலை வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கிராஃப்ட் ஷீட்லேயோ இல்லை ஃபோம் ஷீட்லேயோ கட் பண்ணி அங்கங்கே நீங்கள் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான், குட்டியாக ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஈஸியாக நம்ம பாட்டில் கேப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி, ஃபிக்ஸ் பண்ணலை ஜஸ்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு அந்த நம்மளோட பொக்கையும் உள்ளே வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியாக இருந்துச்சு பாட்டில் கேப்லாம், பாட்டிலோட கேப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மெயினாக வந்து பிங்க் கலர் கேப்பெல்லாம் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.